ரொம்பவே டேஸ்டான சூப்பரான பால்கோவா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நாம் ஒரு அகண்ட பாத்திரத்தில் பால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பசும்பால் வாங்கியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி எனக்கு சீம்பாலே கிடச்சிருக்கு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லாவே திரி திரியாக அசல் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரியே சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பால் கிடைக்கலன்னா நீங்கள் கடையில் வைக்கிற ஃபுல் க்ரீம் மில்க்கையும் வாங்கிக்கோங்க. இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டவ்வில் இதை சூடு பண்ணும்போது இது சீக்கிரமாக வற்றும், அதனால தான் அகலமான பாத்திரம் வைக்க சொல்கிறேன். இப்போ பால் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரையை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 ஏலக்காய் போட்டு இப்போ பவுடர் பண்ணுறேன். ஏலக்காய் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காகத்தான். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரையை நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாலும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பால் நல்லா கொதித்து வற்றணும். இது கொதிக்கும் போது நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் போகாமல் இதை ஒரு கரண்டியால் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பால் வற்ற வற்ற நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடி பிடிக்காத மாதிரி நம்ம அடியிலிருந்து நல்லா இதை இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரங்களில் இருக்கிற அந்த ஆடை மாதிரி படியிறது அதையும் நீங்கள் அப்பப்போ எடுத்து எடுத்து விட்டுட்டே இருங்க. இதுக்கு ஜாஸ்தி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இல்லை, முக்கியமாக பால் சர்க்கரை இந்த ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது செய்யும்போது இந்த பால் வற்றி வர வரைக்கும் நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் பாருங்கள் அப்படி வத்திட்டே வருது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வத்தி திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். விடும்போது அந்த பால் அப்படியே திரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பால் எந்த அளவுக்கு திரி திரியா ஆயிருக்குன்னு. பாருங்க, இப்போ கோவா அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா. இன்னுமே இது வத்தணும் சுத்தமாக, அந்த தண்ணி எல்லாமே சுண்டி போகிற அளவுக்கு இது வற்றணும். கை விடாமல் இதை நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக இது தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணும்போது மறுபடியும் அது கொஞ்சம் தளர்வாகும். நீங்கள் தண்ணி இருக்கும்போதே சர்க்கரை ஆட் பண்ணால் சீக்கிரம் வற்றவே செய்யாது, ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால தான் இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இப்போ சர்க்கரை போட்டது மறுபடியும் கொஞ்சம் இறுகி வரும்போது மறுபடியும் நம்ம இதுக்குள்ள தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
கடைசியா இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த சக்கரை எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இது இன்னும் கூட அந்த சக்கரை பாகாய் இன்னும் இறுகி வரும். பாருங்க எந்த அளவுக்கு இறுகி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு அது இறுகி வரணும். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இப்போ இத நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நல்லா தருதருன்னு சூப்பரா வந்திருக்கு பால்கோவா. இத இப்படியே நம்ம பிளேட்ல போட்டு ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுனா மேல தூவி கொடுக்கலாம். இன்னைக்கு நான் அக்ரூட் பருப்பு வச்சிருக்கேன். நீங்க முந்திரி பிஸ்தா எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். இத வந்து நம்ம இப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். இல்ல இது நமக்கு பீஸா கட் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படினா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த டிஃபன் பாக்ஸ்ல நெய் நல்லா தடவி விட்டுறலாம் ஃபுல்லா. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த பால்கோவாவை அதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உள்ள ஃபுல்லா போட்டு ஈவன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்புல ஒரு தோசைக்கல் வச்சு அந்த தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இப்போ அதுல நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த பால்கோவாவை உள்ள அந்த டிஃபனை மேலே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இத ஒரு பிளேட்ல நம்ம கவுத்துறலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. சா சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேல டெக்கரேஷனுக்காக நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்லைங்க, டிஸ்லைக்காவது பண்ணுங்க. நீங்க இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thanks for watching.